யாத்ராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வாசனத்தை வாசிப்போம் யாத்ராகமம் பனிரெண்டு ரெண்டை வாசிங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நாம் கண்களை மூடுவோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே அருமையான நாட்களுக்காக ஸ்தோத்ரம் இந்த வருஷம் முழுவதும் கடந்து போகும்படி எங்களுக்கு கிருபி பாராட்டினாண்டோரே இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக தேசத்துக்கு விரோதமாக உலகத்துக்கு விரோதமாக எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்தாலும் மரணம் கொள்ளை நோய்கள் எவ்வளோ வந்தாலும் கூட அவைகளுக்கு மத்தியிலே பறந்து காக்கிற பட்சியைப் போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் செட்டைகளின் மறைவிலை வைத்து எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே நாங்கள் வருஷத்து முழுவதும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரமும் கிருவையை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் உடைய அன்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் அடுத்த வருஷத்துக்குள் கடந்து வருவதற்கு கத்தர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரியதான தயவை பாராட்டி கொண்டிருக்கிறீர் தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் போதும் முடியும் போதும் உங்களுடைய கிருபையால் இரக்கங்களால் தயவுகளால் எங்களை மூடிக்கொள்கிற தயவுக்காக மக்கள் நன்றி இப்பொழுதும் ஆண்டவரே இந்த செய்தியை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தைகள் ஆமென்றும் என்றும் நிறைவேறுவதாக நீர் பேசுவீராக எங்கள் மதியில நீர் இடைபடுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அல்லூயா பன்னிரெண்டாம் அதிகாரம் யாத்திராக மத்தின் புஸ்தகம் ரெண்டாவது வசனம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக எந்த மாதத்தை சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஜனவரி மாசத்தை சொல்லலை திரும்பியும் சொல்றேன் அவர் எதை சொல்லலை ஜனவரி மாசத்தை சொல்லலை இஸ்ரவேலர்களுக்குள்ளே ரெண்டு வகையான கேலண்டர் உண்டு இப்போ நமக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கேலண்டர் இருக்குது ரெண்டு இல்லை நிறைய வகை இருக்குது நமக்குலாம் இப்போ தமிழ் கேலண்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஆங்கில கேலண்டர்னு ஒன்று சொல்லுவோம் அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு மொழிக்காரங்களுக்கும் ஒரு கேலண்டர் இருக்கிறது ஒவ்வொரு மதக்காரங்களுக்கும் ஒரு கேலண்டர் இருக்குது ஏறக்குறைய நூற்றி எழுபத்தஞ்சி கேலண்டருக்கு மேலே இருக்குது எல்லாரும் ஃபாலோ இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வருஷத்தை மாற்றி அமைக்கிறார் கத்தர் என்ன செய்கிறாரு ஆதாம் முதல் கொண்டு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிற அந்த நாள் வரைக்கும் ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணப்படுகிறது இஸ்ரவீலர்கள் ஃபாலோ பண்ணுற கேலண்டர் அது மட்டும் இல்லாமல் எகிப்தியர்கள் ஒரு கேலண்டர் என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கேலண்டரில் தான் நானூற்றி முப்பது வருஷம் யார் வாழ்கிறது இஸ்ரவீலர்கள் வாழ்ந்துட்டாங்க சரி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்க காலகட்டம் வரைக்கும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க கானான் தேசத்து கேலண்டரை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சரி அதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபரகாம் தேசத்துல தேசத்துலேருந்து வர்றாரு அப்போது பாபிலோனிய கேலண்டர் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு கேலண்டர் ஃபாலோ பண்ணாலும் தேவனுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது ஆதாம்னை அவர் என்று ஒரு கேலண்டர் இருக்குது நம்ம அந்த கேலண்டர் தான் பைபிள் ஃபாலோ பண்ணுது அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இப்போ நோவா காலத்தில் வந்து நியூவாக ஆரம்பிக்குது நோவா காலத்தில் என்ன செய்கிறாரு நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலப்பிரலயத்துக்கு பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இப்போ இஸ்ரேவேல்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு நீங்க நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் என்னவா இருந்தீங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்க இன்னைக்கு உங்களை நான் விடுதலையாக்கப் போகிறேன் இந்த நாள் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நியூ கேலண்டர் ஒன்று கத்திர என்ன செய்கிறாரு ஆரம்பிக்கிறார் அந்த நியூ கேலண்டரை இஸ்ரோ வேலர்களுக்கு ஆரம்பிக்கிறார் இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேலண்டரை கத்தர ஆரம்பித்தார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேலண்டர் ஆரம்பிச்சார் எந்த கேலண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்று என்பது நாம் அஃபீஷியலாக யூஸ் பண்ணக்கூடியதான கேலண்டர் இதுக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு பேர் இது வந்து பத்தாம் நூற்றாண்டில் ஒரு குருமாரால் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஜூலியன் கேலண்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறைய கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கிறார் எந்த கேலண்டர் என்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ளே நீங்களும் நானும் புதிதாக பிறந்தோமோ அன்றிலிருந்து தான் நம்முடைய புது கேலண்டர் ஃபார்ம் ஆகுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த அப்போ தான் நம்முடைய புது கேலண்டர் என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது மோகன் சிங் அவங்களுடைய பத்திரிகை இல்லை எடிட்டர் இல்லை அவங்களுடைய பர்த்டேவை பற்றி போடுவாங்க அவங்களுக்கு எப்போ பர்த்டேன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க உலக பிரகாரமான பர்த்டேவை நான் கொண்டாடுறது இல்லை நான் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தேனோ அதுதான் எனக்கு உண்மையான பர்த்டே அவங்க இன்னை வரைக்கும் அதை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கக்கூடிய அந்த பிறந்த அந்த பிறந்த கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டோமோ எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோமோ அந்த நாள் நம்ம யூஸ்வலாக சொல்லணும்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாள் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள் அந்த நாள் தான் நம்முடைய கேலண்டராக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை பைபிள் சொல்லுது இந்த இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்கிறது அதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கேலண்டர்னு வச்சுக்கோங்க ஆனால் உலக கேலண்டர் ஃபாலோ பண்ணணும் வேறு வழியில் நமக்கு சர்டிஃபிகேட்டில் ஃபுல்லாக அதான் இருக்குது உடனே உலக கேலண்டர் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது உலக பிரகாரமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கேலண்டர் ஆனால் ஸ்பிரிச்சுவலி சொன்னால் எப்போ ஆட்டுக்குட்டின் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேனோ ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பத்து வருஷம் ஆச்சுன்னா இப்போ தான் உங்களுக்கு பத்து வயசு ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாகனு சொல்லி கர்த்தர் ஒரு கேலண்டரை ஸ்டார்ட் பண்ணுறார் இந்த நாள் அவங்களுக்கு தொடங்குது பார்த்திங்களா இஸ்ரோ வேலர்களுக்கு அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நியூ இயர் பிறக்குது அந்த நியூ இயர் பிறக்கிற அன்னைக்கு இஸ்ரோவேலர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நாள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதான ஒரு நாள் ஏன்னா அவங்க நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறாங்க அவங்க விடுதலையாக போகிறாங்க அவங்க அடிமைத்தனம் முடிவுக்கு வருகிறது ஆனால் அதே நாள் எகிப்தியருக்கு மகா சங்காரமான நாள் நானூற்றி முப்பது வருஷம் அவங்களுடைய ஆளுகை முடிவுக்கு வருகிறது இதுதான் அந்த மாதம் பிறக்கிறதுல உள்ளதான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஜனவரி ஒன்று வருஷம் பிறக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம சொல்றோம் நான் இந்த ஜனவரி ஒன்று வருஷ கணக்கெல்லாம் பெருசாக என்றதில்லை வருஷ வாக்குத்தத்தம் மாச வாக்குத்தத்தம் எதையும் நான் அவ்வளோ சீ அவ்வளோ இதுவாக எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எனக்கு வருஷ பிறப்பு தான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு எனக்கு வாக்கு இருக்குது எல்லா நாளும் கத்தரை கூட பேசிக்கொள்வார் நம்முடைய ஒவ்வொரு நிமிஷத்திலும் கத்தனை முடிவு இடைப்பட்டுக் கொண்டே இருப்பார் ஜனவரி மாதம் ஒன்னா தேதி தான் தீர்க்க நான் என்ன செய்ய மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் எப்பப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனத்தை கத்திர கட்டளையிடுவார் அல்லையூயா அந்த ஜனவரி ஒன்னாம் தேதி அப்படியே விக்கிரக மாதிரி மாற்றிடக்கூடாது பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு கவுண்ட் டவுன் விடுவாங்க அந்த அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ராக்கெட் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் இன்னும் நான்கு நிமிடங்கள் இருக்கிறது எல்லாம் கத்திரை துதிங்கள் அந்நிய பாஷையில் அப்படின்னு எல்லாம் உற்சாகமாக இருப்பான் நாலு மூணு ரெண்டுன்னு சொல்லிட்டே வருவாங்க பார்த்தா இன்னும் ரெண்டு நிமிடங்கள் இருக்குதுன்னும் போதே பக்கத்தில் எல்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் அவன் டைமில் வந்து ஆயிடுச்சு பக்கத்து விட்டுக்காரத்துக்கு என்ன ஆகிப்போச்சு டுவெல் ஓ கிளாக் அவன் பட்டாசு வெடிக்க ஆரமிச்சிட்டான் இப்போ நாங்கள் சோத்திரம் பண்ணிவிட்டு ஐயோ அவனுக்கு பிறந்துருச்சு போல் தெரியுது நமக்கு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போய்கிட்டு இருக்குது சோத்திராண்டவரே சோத்திரண்டவரே எப்போ தான் வரும் இப்போ நாங்கள் இப்படி கவுண்ட் டவுன் விட்டது அது ஒரு காலம் அது நம்ம அறியாதவர்களை போல இருந்த ஒரு காலம் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் அப்படி நுழையும் போது ஆவியில் நிறைஞ்சு நுழைஞ்சிட்டா அந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்குமா பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கும் அப்படின்னு அந்த வருஷமும் வீழ்ச்சி இருந்துச்சு அந்த வருஷமும் பிரச்சனை இருந்துச்சு அந்த வருஷமும் போராட்டம் இருந்துச்சு இது ஒரு நமக்கு ஒரு நம்ம அப்படி பழக்கப்பட்டுட்டோம் மற்றபடி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது எல்லா நாளும் கர்த்தருக்கு நல்ல நாள் தான் எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள் தான் நீங்க அந்த ஜனவரி ஒன்றை எப்படி மாற்றிக்க வேண்டாம் ஒரு விக்கிரகமாக மாத்திக்கொள்ள வேண்டாம் ஒன்னாம் தேதி தான் எனக்கு எல்லாமே புது வருஷம் அது புறஜாதியார் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அந்த வருஷம் அப்படி இருக்கும்னு அவங்க கணிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளால ஆரம்பிச்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபது இப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் என்பது எதை குறிக்கிறது கிறிஸ்து எப்பொழுது நம்மை மீட்கிறாரோ அது நமக்கு புது வருஷம் எப்பொழுது நாம் கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோமோ அது புது வருஷம் ஆண்டவரே சொல்றாரு இந்த மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசியிலேயே இதே மாதிரி ஒரு கூட்டங்கள் நடந்தது அந்த கூட்டங்களில் நம்ம சொன்னோம் அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அப்படி என்ன வேண்டாம் அடுத்த வருஷம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அவைகளுக்கு நடுவில் கத்திர என்ன செய்ய போகிறார் நம்மள பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் அதே மாதிரி கத்தர் இந்த வருஷம் என்ன நடந்திருக்குது இந்த எட்டு பத்து மாசமும் மிகப்பெரிய கொள்ளை நோய் பூமியெங்கும் வாரி கொண்டது ஆனாலும் கர்த்தர் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல பத்திரமாய் பாதுகாத்தார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனக்கு இப்போ இந்த படிக்கும் போது எனக்கு சொன்ன ஆண்டோர் சில சொன்ன காரியங்கள் அதைத்தான் நான் உங்களோட இப்ப ஷேர் பண்ண போறேன் வேற ஒன்றும் இல்லை இனி வருகிற வருஷங்கள் அப்படி வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா பொதுவா என்னை எப்படி எல்லாரும் என்ன எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தால நல்ல வார்த்தை கண்டிப்பா என்ன செய்ய போறது இல்லை சொல்ல போறதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை ஒரு பூச்சாண்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வருத்தமும் கூட ஃபேக்டை சொன்னால் தான் ஜனங்க எப்படி செய்கிறாங்க உண்மையை சொன்னால் இப்படி எடுத்துக்கிறாங்க நாம் அப்படி பேசணும்னு நினைக்கிறது இல்லை ஆனாலும் அழைப்பு அப்படி இருக்கிறது இல்லை லூயா எரேமியாவின் அழைப்பு ஒன்று ஏசாயாவின் அழைப்பு ஒன்று ஏசாயா அழைப்பு எரேமியாவுக்கு கிடையாது எரேமியா நினைக்கக்கூடாது ஏசாயா மாதிரி நானும் நல்ல ராஜாக்களுக்கு சந்தோஷமா இருக்கலான்னா முடியாது முடியாது எரேமியா அடி வாங்க வேற எரேமியாவுக்கு நியமிக்கப்பட்டது சரி நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான ஆண்டவர் சில காரியங்களை இந்த யாத்ரகாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை கத்தர் பேசினார் அதுல ஒன்று எனக்கு எனக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன அப்படின்னா முதலாவதாக வாசிங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நல்ல கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு பதிமூணாவது வசனத்தில் தேசத்தில் மிகப்பெரியதான வாதை ஒன்று உண்டாகும் அந்த வாதை உண்டாகும்போது அந்த வாதை ரத்தம் இருக்கிறதான அந்த வீட்டை அழிக்காதபடி அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்களை அழிக்காதபடி அது என்ன செய்யுமா அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகள் உள்ள அந்த எகிப்தரை மாத்திரம் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும் ஒரே நாள் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாயும் ஒருத்தருக்கு சாபமாகி மாறுகிற நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு என்பது நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் லாக்டவுன் அப்படிதான் இருந்துச்சு எல்லாருக்குமே லாக்டவுன் எல்லாருக்குமே விலைவாசி ஏறிடுச்சு எல்லாருக்குமே வியாதி வந்தது விலகினம் வந்தது இது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த லாக்டவுனுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு சாட்சியை நான் கேட்டேன் என்னையும் சேர்த்தே சொல்வேன் சாட்சிகளை நான் கேட்டேன் அதில் ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து அவர் சாட்சி சொல்லணும்னே என்னை கூப்பிட்டுருந்தார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு என்னென்னா லாக்டவுனில் மிகப்பெரிய நஷ்டம் அந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு நஷ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நஷ்டம் ஏறக்குறைய பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு கடன் சரியாக எனக்கு அந்த நம்பர் சொன்னார் மறந்துட்டேன் எட்டு லட்சமாக பதினோரு லட்சமானு சொன்னார் மறந்துட்டேன் ஏறக்குறைய ஆவரேஜாக பத்து லட்ச ரூபா அந்த கடன் மிகப்பெரிய கடன் அதை என்ன செய்யறது தெரியாது அவர் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடியவர் அந்த ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி ஓட்டக்கூடியவர் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு ஒரு இடத்துல இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும்போது அவருக்கு செய்தியை யாரும் அனுப்பி விட்டுருக்கிறாங்க நம்மளுடைய செய்திகளை பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அதை விசுவாசிச்சிருக்கிறாரு அந்த லாக்டவுன் பீரியட் எட்டு மாதத்தில் மாத்திரம் அந்த பத்தில் பதினோரு லட்சம் ரூபாய் கடனையும் கத்தரை அடைப்பதற்கு அவருக்கு வழிவகை செய்தார் எல்லாருக்கும் லாக்டவுன் அவருக்கு மட்டும் திறந்த வாசல் முழு கடனையும் அடைப்பதற்கு கத்தரை அவருக்கு கிருபை தந்து கடனை அடைத்து அதற்கு மேலே அவர் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறார் அவர் சொல்கிறாரு சம்மந்தமே இல்லாமல் ஊருக்குள்ள அவங்க ஊரில் கிராமத்தில் ஒரு கோழி பண்ணை வச்சார் அந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கோழி பண்ணை வச்சுட்டாரு கோழியெல்லாம் போட்டாச்சு வந்தவுடனே லாக்டவுன் ஆகிப்போச்சு லாக்டவுன் உடனே எல்லாமே க்ளோஸ்ட் மேலேயும் இல்லை இப்போ இவருக்கு ப ஆயிரம் ரூபாய்க்கு அந்த கோழியை போட்டார் எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிருச்சு இவர் என்ன பண்ணுறது தெரியல இவர் ஊரில் உட்காந்துருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் கோழி தீர்ந்துருச்சு இவரதுல மட்டும்தான் கோழி இருக்குது நேராக வந்தாங்களாம் என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல கோழி கொடு என்று சொல்லி இருபது ரூபா முப்பது ரூபா இருக்க கோழியெல்லாம் எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்களா மொத்த கோழியும் விற்று நார்மலாக வரக்கூடிய ஒரு டெய்லி வரக்கூடிய லாபத்தை விட நூறு மடங்கு அவருக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்படியாகி கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டுமே அவருடைய முழு கடனையும் அடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா உலகமே அடைக்கப்பட்டு எனக்கு திறக்காது க்ளோஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சும்மா செய்திக்கு கேட்க நல்லா இருக்கும்ங்க வாழ்க்கையில நடக்க அப்பியாசப்படுத்த சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு தேசம் முழுவதும் பாதை வரும் அது உன் வீட்டுக்குள் மட்டும் வராதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாக்கும் என்று கத்தை நமக்கு வாக்குத்தம் பண்றார் இதுதான் கத்த நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் எல்லாருக்கும் வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் வந்தா அது பத்தோட பதினொன்னு யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லாத போது கத்தர் உன்னை ஆசீர்வத்தால் அதுதான் அற்புதம் உலகம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு தேசம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் அந்த வாதை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் இப்ப இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரியதான ஆசீர்வாதினுடைய மிகப்பெரியதான ஒரு பலுகி பெறுகிற வருஷமா அப்படின்னா கிடையாது மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிற வருஷம் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதிகமாக போகும் இப்போ என்ன செய்ய போறாங்க இன்னும் இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு ஏப்ரல் மே ஆகிடும் எல்லாருக்கும் வேக்சின் போட்டு முடிக்கிறதுக்கு மே கிட்டே ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாமே மார்ச் ஏப்ரலுக்கு பிறகுதான் அவங்க நார்மலாக ஸ்டார்ட் பண்ண தொடங்குவாங்க ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மாதம் எல்லாத்துக்கும் போட்டு எல்லா அதுக்கு வேலை நடக்கும் அதுக்குள்ளே வேறு ஒரு கொள்ளை நோய் வராமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்குள்ளே இதோடைய ஹைப்ரிட் வவுசனோ வேறு கொள்ளை நோயோ வந்தால் இன்னும் பிரச்சனை ஸோ என்ன சொல்கிறாங்க நமக்கு எக்கனாமிக்க எக் எக்கனாமிக் என்று சொல்லக்கூடியதான பொருளாதார மேதைகள் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிகப்பெரியதான ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் வருஷம் நிறைய சூசைட்ஸ் நிறைய தற்கொலைகள் நிறைய பேர் தங்கள் இப்போவே எங்கே வேணால் போய் பாருங்கள் பாதியடம் டூலெட்டாக இருக்குது கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க பல நாடுகள்லேருந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் என்ன ஆகும் பல நாடுகள் இதை காட்டிலும் மோசமான கண்டிஷனுக்கு போகும் நாம் மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள இந்தியா போகும் எல்லா நாடும் போகும் அத்தனையும் போகும் ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப எப்படி இந்த கொள்ளை நோய் உங்களுக்குள்ளே வராதபடி நமக்குள்ளே வராதபடி கத்தர் வேலியடைத்து பாதுகாத்தாரோ அதை காட்டிலும் மேலானதாக கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி நம்மை தொடாதபடி கத்தர் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வார் நான் விசுவாசிக்கிறேன் அது தேசத்தை அழிக்கிற வாதையாக இருக்கும் ஆனால் அது நம்மை தொடாத வாதையாக இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியடை நான் கடந்து வந்த போது நான் சொல்வேன் இந்த பத்து ஆண் பத்து மாதம் பதினோரு மாதம் கர்த்தர் சாதாரணமாக அல்ல அற்புதமாக என்னை போஷித்தார் அற்புதமாக கத்தரனை நடத்தினார் அதாவது சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி சபை இல்லாதவங்களுக்கும் சரி ஊழியம் பண்றவங்களுக்கும் சரி எல்லாமே இந்த வாட்டி பொதுதான் ஊழிய சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் விஸ்வாசிகள் வந்து வராததுனால விசுவாசிகளுக்கும் பொருளாதார வீழ்ச்சினால நிறைய சபைகளில் விசுவாசிகளால் காணிக்க கொடுக்க முடியல அவர்களுக்கே முடியலன்னும் போது என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மிகந்த அது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பதினோரு மாதமும் எலியாவுக்கு காலையிலையும் சாயங்காலமும் காக்கா வந்த மாதிரி எங்கேருந்து யார் எப்படி அனுப்புனாங்கன்னே தெரியாது கர்த்தர் அவர்களை ஏவினார் யாருடைய இருதயங்களை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாருமே தங்களால் இயன்றதை அவங்க சொல்லவே முடியாது பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் வரைக்கும் ஒரு ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு நீங்க நம்மளால சரி நாங்கள் செக் பண்ணி பார்க்கறோம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருதான்னு ஒரு ரூபா அனுப்புனவங்களும் இருக்கிறாங்க நூறுரூவா அனுப்புனவங்களும் இருக்காங்க ஐநூறு அனுப்புனவங்களும் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் எப்பேற்பட்ட அடைக்க வாசலுக்கு மத்தியிலையும் வாதைகளுக்கு நடுவிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவு உன்னையும் என்னையும் தொடாதபடி பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறோம் நாங்களே எவ்வளோ கடனில் வந்து உட்காந்துருக்குறோம் நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதே பாடுகளில் செத்துப்போன ஒரு குரூப் எவ்வளவோ இருக்குது இதே பாடுகளில் சூசைட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதே பாடுகளில் ஊற விட்டு ஓடி கிராமத்து பக்கம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவைகளுக்கு நடுவில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்டாந்து தேவனுடைய ஆலயத்துல இந்த வருஷத்தின் கடைசியில் உட்கார வச்சிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தானே இல்லைன்னா நம்ம ஜீவனோடு இருப்போமா ஒரு சிலர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி அவங்க அனுப்பி விட்டாங்க அதை கொண்டுட்டு நம்ம யார் யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து போதகிற மூலமாக இதை நம்ம செய்தோம் அப்போது ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாள் காலையில் கொண்டு போய் ஆகாரத்தை அந்த ஒரு அரிசி எல்லாம் கொண்டு வந்து கதவை தட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருந்த சகோதரி கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம் அந்த கொண்டு போன சகோதரியை பார்த்து சொன்னாங்களாம் நேற்று நைட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தோம் நாளைக்கு காலைக்கு அரிசி இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு என்ன செய்யலான்னு சொல்லும்போது கத்தர் பார்த்து கொள்வாரு கத்தர் தான் நமக்கு கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்க முடியாது காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்ல நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது காலையிலே கத்தர் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் அல்லேலூயா தேசம் முழுவதும் வாதை வந்தாலும் அதை அணுகாதபடி கத்தர் நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராகி இருக்கிறார் வருகிற வருஷம் இதை காட்டிலும் பஞ்சம் கடுமையான வருஷம் எனக்கு எளியாவினுடைய ஓமையை வைத்து கத்தர் சொல்லிக் கொடுத்தார் அதன்படி தான் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கேரி தாற்றங்கரையில் இருந்த வருஷம் தான் நாம் இப்பொழுது இருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருந்த வருஷம் ஆனால் வரப்போகிற வருஷம் வசனம் சொல்லுகிறது கேரி தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று கேரி தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று பஞ்சம் கடினமாக மாறியது அப்பொழுது எளியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ புறப்பட்டு ஊருக்குள்ள போ அங்கே உனக்கு ஒரு விதவை வீட்டை என்ன செஞ்சிருக்கிற ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த விதவை வீடு எப்படி இருக்கும் ஆண்டவரு டபுள் ஃப்ளோராக கீழே ஸ்விம்மிங் பூலோட மேலே வந்துட்டு மூணு நாலு ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூமோட என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களா அவன் வீட்டில் ஒரு அப்பந்தான் இருக்கு ஆண்டவரே அவங்க வீட்டிலே ஒன்று தான் இருக்குது நீங்கள் என்ன அங்கே போக சொல்கிறீங்க இப்போ நான் அங்கே போனேன்னா அவன் எனக்கு ஒன்றை கொடுப்பானா இல்லை அவன் சாப்பிட்டு என்ன செய்வாங்க ஆண்டவர் சொல்கிறார் நீ போ அந்த ஒரு அப்பம்தான் அடுத்த வரப்போகிற அத்தனை வருஷங்களுக்கும் மூணரை வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருந்தது அந்த மூன்றரை வருஷத்துக்கும் ஒரு வீட்டை கத்தர ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளோ பெரியதான பஞ்சத்தின் வருஷமாக ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் பஞ்சங்கள் யுத்தங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பஞ்சங்களும் கடுமையான கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் நம்மை சந்திக்க வந்தாலும் கூட அவைகளுக்கு அத்தனைக்கும் நடுவுல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் ஒரு விதவை வீட்டை கத்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் அது இனி ரெடி பண்ண போறதில்லை ஏற்கனவே கத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் உனக்கு அந்த இடத்துல பயங்கரமான இறைச்சி அப்படியே ராஜ உபசாரம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது ஆனால் உங்களுக்கு தேவையான அப்பமும் எண்ணையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நிரப்புவார் அது கத்தர் கொடுக்கறதான மிகப்பெரிய ஆசிர்வாதம் விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லூயா நான் எப்போவும் சொல்லுவேன் தேவனுடைய ஆசிர்வாதம் என்பது நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்துருக்கிறபடி அப்படியே பிஎம்டபிள்யூ அது இதெல்லாம் கிடையாது அது தேவைன்னா அதையும் கொடுப்பார் இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வார் ஆண்டவர் அதையும் கொடுப்பார் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜீவன் போகாமல் சுகபலத்தோடு கூட பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வரன் ஹை பிளட் பிரஷர்ல கண்டெய்னரில் பணம் வச்சுருந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம எப்படி செத்தாங்கன்னே தெரியாமல் செத்து போனாங்க எத்தனையோ சொறங்க தங்கத்தை புதையெல்லாம் வச்சு சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிக்காமல் சேர்த்துட்டாங்க இப்போ தோண்டி எடுக்கிறாங்க இதனால என்ன பிரயோஜனம் அந்த பணத்தால் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிலருக்குலாம் பேங்க்ல அந்த நம்பரை பார்க்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய அக்கௌண்டில் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கிறது பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்குது இருக்கட்டும் எனக்கு ஏக்கர் இருக்கட்டும் நமக்கு நாலு ஏக்கர் இருந்தாலும் ஏக்கர் இருந்தாலும் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு தான் கணக்கு அதான் கணக்கு அதுவும் நமக்கு இப்போ கீழ்பாக்கில் இல்லையாமா அங்கேயும் இல்லை நீங்க எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் கீழ்பாக்கில் இப்ப நமக்கு என்ன இல்லை இடமில்லை சிலருக்கெல்லாம் வந்துட்டு கடைசி ஆசை என்னென்னா எப்படியாவது என்னை கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருங்க ஏன் மேல் மேல்பாக்கத்தில் வச்சா ஏஞ்சி வந்துடுவீங்களா நீங்கள் தான் செத்து போயிடுவீங்களே நாங்கள் கீழ்ப்பாக்கத்தை தாண்டி மந்த வழிக்கு கூட்டு போனால் அந்த வேலை கேட்பீங்களா ரூட்டு மாறி இருக்கீங்களே நான் கீழ்ப்பாக்கம் தானே உங்களை கேட்டேன் என்னை எப்படியாவது கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை மேல் பக்கத்தில் வைப்போம் இல்லை எங்கேயாவது வச்சிருவோம் விட்டால் கவர்மெண்ட் விடாது நாங்கள் வைக்கலனாலும் கவர்மெண்ட் கொண்டு போய் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் வச்சிரோம் சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு நீங்க எத்தனை கோடி வச்சாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்ப பணத்தை சொல்லலை உங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ நமக்கு அப்படி நான் சொல்லுவேன் இது எதுவுமே இல்லாம உங்களை என்னை எவ்வளவு சந்தோஷமாக கத்தர வச்சிருக்கிறாரு நம்மகிட்ட ஒருவேளை பணம் இல்லாம இருக்கும் ஆனால் தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தை கத்த நமக்குள்ள வச்சிருக்கிறாரு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி இந்த வேலை தேவன் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு இல்லாத ஆசிர்வாதம் எவ்வளோ கோடீஸ்வரனுக்கு நார்மலா இல்லை கஞ்சி நீங்களும் நான் நைட்டு பதினோரு மணிக்கு பீஃப் பிரியாணி திங்குறோம் நம்மளை பொறாமையாக பாக்குறாங்க எப்படி உங்களுக்கு செரிமானம் ஆகுமா ஆகும் எனக்கெல்லாம் ரெண்டு இட்லிக்கு மேல தின்னா ஆட்டோ ஓடுதுங்கிறான் சிலருக்கு என்ன இருக்குது பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ரெண்டு இட்லிக்கு மேல திங்க முடியாது அதுவும் சட்னி திங்க முடியாது தேங்காய் சட்னி தின்னா நெஞ்சில் நிற்கும் அதுவும் ஏதாவது நம்ம கொஞ்சம் நார்மலாக நம்மளை பார்த்து அதில் வேற நம்மளை பார்த்து பொறாமைப்படுறான் அவர் பாருங்க நைட்டு பத்து மணிக்கு பிரியாணி தீங்குறாரு கிருப கத்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருங்க உங்களால் தான் முடியலையே அடுத்தவராது சாப்பிட்றானே அவனை பார்த்து சந்தோஷப்படுங்க நல்லா சந்தோஷம் எனக்கு என்னென்னா இப்போ எப்படி ஜோம் பண்ண வேண்டியதுன்னா ஆண்டவரே வன்கண்கள் பொறாமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்படி ஜோம் பண்ண சார் எதுக்கு சொல்ல வர நம்ம சாப்பிட்றத பாட்டு புறாமப்படுறான் எப்படி இவர் சாப்பிட்றாரு இப்படியெல்லாம் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு அம்மா நல்லா சாப்பிடுது அதை பார்த்து நாற்பது வயசமா சொல்லுது இப்படிலாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் முடியுதே நமக்கு முடியாதே கிருப நமக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் லேலுயா எதுக்கு சொல்றேன் இன்றைய தினத்தில் நீங்க நானும் சந்தோஷமாக இருக்கிறோம் அது கத்திர வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் பணம் வைத்திருந்தும் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறான் பணமே அவனுக்கு வியாதியாய் மாறிடுச்சு பணமே அவனுக்கு பயமா மாறிடுச்சு பணத்தை வச்சுட்டு பீரோவை எடுத்து சாவியை பூட்டி தலகான் கடியில் வச்சு தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறான் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல சாவியை வைக்கிறாங்க ஒரு நாள் தலையாணி கடியில் ஒரு நாள் பெட்டு கடியில் ஒரு நாள் ஷெல்ஃபில் ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது எடுத்துருவாங்களாம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை அது வேறு விஷயம் நாலு பட்டுப்பட தான் இருக்கும் இருக்கும் போதே இவ்வளோ பயம் வருது நம்மளை போயோசித்து பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் திருடம் பார்த்து பச்சாத்தாபப்பட்டுட்டு ஐயோ பாவம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல நம்மளோட மோசமான கண்டிஷனில் அவங்க இருக்காமல் போல ஒரு நூறுரூவாயை ரூபாயை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்ட்டு போயிடுவான் ஆனால் கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வச்சுருக்குறேன் எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது நான் எப்பவுமே சொல்வேன் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டோட என்ன செய்வேன் நான் போயிட்டே இருப்பேன் அப்போ உங்கள் பிள்ளைகளை யார் பார்ப்பா என்னை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளையும் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்னை விட அவர் தான் நல்லாவே பார்த்துப்பார் நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்த்திருக்கேன் என்னை மாதிரி ஒரு துன்மார்க்கனையே அவர் உருவாக்கி கொண்டு ஊழியர்காரனை நிறுத்துவாரனால் நீதிமானுக்கு பிறந்த பிள்ளையை இன்னும் நல்லாவே கத்தர் பார்த்து காத்துக் கொள்வார் அதுக்குதான் சொல்வேன் எதை பத்தியும் கவலைப்படாத உலகத்துக்கு அது அழிவின் வருஷம் எகிப்தியருக்கு அது அழிவின் வருஷம் எகிப்தர் வீட்டிலே கூக்குரல் கேட்கும் எகிப்தர் வீட்டிலே அழுகுறல் கேட்கும் ஆனால் உனக்கும் எனக்கும் அது கழிப்பான வருஷமாக இருக்கும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் யாத்திராக்கு மத்த எனக்கு சொல்லி கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னாரு இந்த வருஷம் உனக்கு ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தின் வருஷமாக இருக்கும் உலகத்துக்கு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க மட்டும் விசுவாசிங்க ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் அல்லா ரெண்டாவது பன்னிரெண்டாம் அதிகாரத்துலன்னு சொல்லியிருக்கிறதான இன்னொரு வசனம் வாசிங்க அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வாசிங் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் ரெண்டாவது இந்த வருஷம் என்ன வருஷம் தெரியுமா நானூத்தி முப்பது வருஷம் உங்களை ஒருத்தன் கொள்ளையிட்டான் ஒரே நாள் அவர்களை கொள்ளையிட போகிற வருஷம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலை கொள்ளையிட்டார்கள் அவங்களுடைய உழைப்பை கொள்ளையிட்டார்கள் அவங்களுடையதான ஆசிர்வாதங்களை கொள்ளையிட்டார்கள் போக போக அவர்களை கடினமாய் நடத்தி அவங்கள சரியான கூலி கொடுக்காம அவங்கள ரொம்ப உபத்திரவப்படுத்தினாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஒரு நாள் ராத்திரி புது வருஷம் விறகபோது இந்த வருஷம் நானூற்றி முப்பது வருஷம் நீ இழந்தவைகளை மீண்டுமாக மொத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வருஷம் அந்த வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்க போகிற லே எத்தனை வருஷம் உங்களை இருப்பாங்க எல்லாரும் நீங்கள் எத்தனை நாள் ஜோம் பண்ணியிருப்பீங்க தானே எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாற்றி எங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க எங்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க விரட்டி விட்டாங்க இப்படி நிறைய காரியங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் வேலை ஸ்தலத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் உரிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் உங்களுக்கு எடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை தட்டி பறிச்சிருப்பாங்க பல இடங்களில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோங்கிற காரணத்தினாலேயே தட்டி வச்சாங்க நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டியா உன்னை எப்படி மேலே வரேன் பாருன்னு சொல்லி ஒருவேளை அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் நீங்கள் மேலே வரக்கூடாத படிக்க அவர்கள் தட்டி வைத்திருப்பார்கள் காரணம் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நாம் ஆண்டவரை பற்றி பேசுனது நம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது இது வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தை போல இதுவரைக்கும் நம்மளை துக்கப்படுத்தின காரியங்கள் நம்முடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற தளத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஏமாளியை போல நம்ம நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சிருப்போம் இந்த நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் அவர்கள் நடந்தது ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு வருஷமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக இருக்கும் பத்து வருஷமாக இருக்கும் அக்கா தங்கச்சிகளால் அண்ணன் தம்பிகளால் ஏமாற்றப்பட்டிருப்போம் நம்முடைய அநியாயமாக நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க நல்லா உழைச்சிருப்போம் நம்ம காசு கொடுத்துருக்க மாட்டோம் எல்லாம் செஞ்சிருப்போம் கர்த்தர் சொல்கிறாரு அவன் கொள்ளையிட போகிற வருஷம் அவனே கொண்டு வந்து மொத்தத்தையும் தரப்போறான் அவனே கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி தரப்போகிறான் ஏன் தரப்போறான் அவனுக்கு ஏற்பட போகிற வாதை நமக்கு ஏற்பட போகிற ஆசிர்வாதம் இந்த டிஃபரென்ஸை அவன் பார்க்க போறான் அவன் பார்த்து மொத்தத்தையும் நம்ம கையில் கலந்து கொத்தரை கொடுக்க போறாள் நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகள் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் எவ்வளவோ காரியங்களில் நஷ்டப்பட்டிருக்கலாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுனால நஷ்டப்பட்டிருக்கலாம் சில நேரத்தில் அநியாயம் பண்ணுறவங்க நல்லா அவங்க கண்ணுக்கு முன்னாடி பில்லு தப்பாக போட்டிருப்பான் அநியாயமாக கலப்படம் பண்ணியிருப்பாங்க அப்படி தாங்க இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சில நேரத்தில் கிறிஸ்தவங்களே அப்படி பண்ணியிருப்பாங்க அது ஆச்சரியம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்னு நினச்சிக்கிட்டு போய் யார்ட்டு வேலைக்கு சேர்ந்துருப்போம் அவன் பார்த்தா இருக்கிறதுலே கேடி ஒன்றா நம்பராக இருந்திருப்பான் நான் பல நேரங்களில் அப்படி சில ஆட்களை சந்திச்சிருக்கிறேன் அப்போ நம்ம நினச்சிருப்போம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்ம உண்மையாக இருந்ததுனால இப்படி பாதிக்கப்பட்டோம் அவன் பாருங்கள் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு போனால் சிலர் சொல்லுவாங்க கொ கொஞ்சம் நெளிவு போனால் தாங்க நம்மளும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் முன்னேற முடியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் என்ன செய்ய முடியாது முன்னேற முடியாது ஒருவேளை நீங்கள் நெளிவு சுழிவோடு இத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையை சமாதானமாக ஓட்டி சமாதானம் மீன்ஸ் பிரச்சனை இல்லாமல் ஓட்டியிருப்பீங்க பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஓட்டியிருப்பீங்க ஆனால் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வாழ்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் நடக்கணும் நான் இப்படி இருப்பேன் அதனால் எனக்கு பிரச்சனை வரும் பரவாயில்ல இருக்கட்டும் நான் நஷ்டம் அடைவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம் நீ இருந்த பர்ஃபெக்ஷனுக்கு நீ இருந்த உண்மைக்கான கிரயத்தை கொடுக்கிற வருஷம் இந்த வருஷமாக நமக்கு ஆண்டவர் செய்வார் மிகப்பெரிய கிரயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் நானூற்றி முப்பது வருஷத்தையும் சேர்த்து கொடுப்பார் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிற அவருடைய தாயும் தகப்பனையும் பற்றி நான் அறிவேன் அவர்கள் நீதிமான்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்தவங்க நீங்க நான் சொல்றது சாதாரணமா இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக அவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் சொந்தக்காரங்க செயல்பட்டாங்க அவர்களுக்கு வர வேண்டிய எல்லாம் தடைப்பட்டது எல்லா பக்கமும் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்க அவங்க இருந்த காலகட்டம் ஒரு பாக்கெட்டு பால் வாங்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்ட காலத்தை நான் பார்த்துருக்கிறேன் கஷ்டத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் தான் பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படி இருந்த ஒரு காலகட்டம் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு வாங்கினவங்களாம் பயங்கர ஆசீர்வாதமாக இருந்தாங்க இதை நான் வந்து கேட்டதில்லை என் கண்ணால் பார்த்தது இது கேட்டதில்லை என் கண்ணால் பார்த்தது என்னுடைய பதினெட்டு வயசுலேருந்து நான் அவன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருபத்தொம்போது இருபத்தெட்டு வருஷம் நான் அவனும் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவனை நான் அவனுடைய மொத்த சொத்து வாங்கப்பட்டது ஏமாற்றப்பட்டாங்க வாங்கினவங்களாம் பெரிய கோடீஸ்வரன் இருந்தாங்க இவன் அவங்களுக்கு ஈக்குவலா கோடீஸ்வரனை இருக்க வேண்டியவங்க இவன் தாயும் தகப்பனும் இவனோ இவனுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் ஆனால் நடுத்தருல நிற்கிற நிலைமைக்கு தான் கொண்டு வந்து விட்டாங்க ஆனாலும் கத்தர் கைவிடலை சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பிரச்சனை இருக்காது அப்படியே ஓடிட்டே இருக்கும் அடிக்கடி சொல்லுவான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்கடா அப்படி நடுத்தரு கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஏதோ கத்தர் கிருவியா நடத்திட்டு இருக்காரு எப்படி சொல்லுவான் ஒரு நாள் வந்தது நான் சொல்லுவேன் அவர்கள் அந்த பத்தாண்டு காலம் அவர்கள் இழந்ததை அத்தனையும் கர்த்தர் கொள்ளை பொருளாக திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார் எப்படி கொடுக்க ஆரம்பித்தார் தெரியுமா தேசத்தில் இருக்கிற பணக்காரர்களில் ஒருத்தனாக கத்தரவனை ஒரு என்டர்பிரைனர் மிகப்பெரியதான ஒரு கம்பெனி ஓனராக கத்தர் மாற்றினார் அதே நேரத்தில் அவன் தாயும் வர வேண்டிய அரியஸ் பணம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது பத்து வருஷம் ஒரு கையெழுத்த ஒரு ஆபிசர் போடாததுனால பென்ஷனும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டது ஒரே நாளில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் பத்து வருஷம் கழித்து கத்தர் கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு பக்கம் இவனுடைய வியாபாரம் பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு இன்னொரு பக்கம் அவங்க அப்பா தாய் தகப்பனுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் பண்ண வந்துச்சு அவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பென்ஷன் மாச மாசம் வர ஆரம்பிச்சுச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லட்சாதிபதிகள் வரிசையில் அவனை கத்தர் கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார் அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவர்கள் இன்னைக்கு கீழான நிலைமை தாழ்வாக இருக்கிறார்கள் சொந்த வீட்டில் கூட அவர்கள் யாரும் இல்லை கர்த்தர் கொள்ளை பொருளாக உனக்கு திருப்பி தருவார் இந்த தேவன் நீதியுள்ள தேவன் அவர் உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்தினது உண்மைதான் நான் அதான் எப்போ சொல்வேன் உபத்திரவம் என்பது நிரந்தரம் அல்ல ஆசிர்வாதம் என்பது நிரந்தரம் உபத்திரவம் என்பது டெஸ்ட் என்பது கர்த்தர் நமக்கு லைஃப் கர்த்தர் வச்சிருக்க தீமை என்பது ஒரு நாளும் கிடையாது சோதித்து பார்ப்பார் நிச்சயம் நாங்கள் சொல்லக்கூடியது ஒண்ணுதான் ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை சோதனை இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லை ஒரு சிலர் சொல்றாங்க உனக்கு சோதனையும் கிடையாது வெறும் ஆசிரியம் அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை நீ கடந்து வந்த பாதை கண்ணீரின் பாதை உபத்ரப்பட்டது நடுத்தருளை நிறுத்தினது உன்னை கொண்டு போயிட்டு யாரும் இல்லாமல் கையெழுத்து போட்டு வாங்கினது ஏமாற்றி நிறுத்தினது நடுத்தருல நின்று இனி வாழ வழி இல்லைன்னு தற்கொலைக்கு நேராக போனது நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வருகிற வருஷம் கொள்ளை பொருளாக கத்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற வருஷமாய் மாறும் எப்படி வரும் தெரியாது ஓவர் நாள் நைட் ஒரே நைட் உங்க கிட்டது பிடுங்கிறவனை கொழந்தை உன் கையில கொடுக்க வைக்கிறதுக்கு அவரால முடியும் அவருக்கு உன்மேல் ஒரு பயத்தை உண்டாக்குனார்னா போதும் ஓடி வந்து உங்கள் கையில் கொடுத்துருவான் கத்தர் அப்படி ஒரு பயத்தை உண்டாக்குவார் உன்னை குறித்த பயம் அவர்களை பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு விஷயம் அந்த ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணாங்களா முப்பத்தி மூணாவது வசன வாசிங்க நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட மிகவும் துருத்தப்படுத்தினார்கள் யோ இத்தனை வருஷம் நீதாய போவேணான்னு சொன்ன நான் வந்து கேட்டேன் தானே உங்கள்கிட்ட நான் போறேன் நிம்மதியாக போறேன் என்னை விட்டுருந்து தானே கேட்டேன் ஒண்ணு வேண்டாம் என் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகளை மட்டும் விட்டு நாங்கள் போய் எங்க தேவனை ஆராதிக்கிறோம் என்னை விட்டுருன்னு கேட்டதுக்கு விடமாட்டேன் விடமாட்டேன் நீ தானே சொன்னேன் இப்போ ஓ வாயால ஓன் கையால கத்தர் சொல்றாரு தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க என்னை விட்டு போனா போதும் உனக்கு விரோதமாய் உயர்த்தின கரங்களை கத்தர் உனக்கு முன்பாக கூப்பிட வைப்பதற்கு கத்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர்கள் உனக்கு முன்பாக வந்து தலை வணங்கி நிற்பதற்கு அதை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கேயே உன் தலையை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தலையை உயர்த்துகிறதான தேவன் யோகு எந்த இடத்துல சகோதரனுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு நண்பர்கள் அத்தனை பேரும் அவனை கேவலமாய் பேசினாரோ அதே நண்பர்களுக்கு முன்பாக ரெண்டனையாய்க்கிற அவனை ஆசீர்வாதமாக்கி தந்தார் இது அப்படிப்பட்டதான ஒரு காலம் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் இந்த வருஷம் முழுக்க எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சிருந்தாலும் வேதனை பட்டிருந்தாலும் ஒருவேளை உங்களை அவங்க கேவலமாக பேசி உங்களை விரட்டி விட்டு நீ தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறது நீ கொள்ளை பொருளாக இழந்தவைகளை பெற்றுக்கொள்வாய் கொள்ளை பொருளாக எவ்வளவோ இருந்து போச்சோ அது எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா கத்தர் கொடுப்பார் நான் பார்த்துருக்குறேன் அந்த அங்கிளுடைய காரியத்தில் பார்த்தேன் என் நண்பனுடைய அப்பாவுக்கு அவருக்கு வர வேண்டியதுக்கு வட்டி போட்டு கவர்மெண்ட் கொடுத்துச்சு வந்து கொடுத்துச்சு நாங்கள் செஞ்சது தப்பு வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி கத்தர் செய்வார் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கண்டும் காணாதவரை போல இருந்த காலம் ஒன்று இருந்தது இப்பொழுது உனக்காகவும் எனக்காகவும் வைராக்கியமாக இறங்கி கத்தர் கிரியை செய்கிறதான ஒரு காலம் உருவின பட்டயத்தோட தேவன் இறங்குகிற காலம் அந்த தேசத்தில் என்ன அழிவன வரட்டும் அதை பார்க்காதீங்க அது அவிஸ்வாசம் அதை பற்றி யோசிக்காதீங்க இதே பொருளாதாரம் வீழ்ச்சியாமே பெட்ரோல் நூறுரூவாக தாமே கேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு தாமே கேஸ் ஆயிரரூவா ஆனாலும் வாங்குவதற்கு கரங்களை கத்தர் பலப்படுத்துவார் பெட்ரோல் நூறுரூவா ஆனாலும் போடுவதற்கு கத்தர் கரங்களை பலப்படுத்துவார் ஒரு நாள் இருபத்தி ஏழு ரூபா பெட்ரோல் இருக்கும் போது பயந்தோம் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட முடியுமா அப்போ சொன்னோம் ரிசர்வில் வண்டி ஓடிக்கிட்டு போது சொல்லுவோம் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வழி இருக்கா இன்றைக்கி எண்பத்தஞ்சு ஆனாலும் கத்தர் போட வச்சார் நாளைக்கு நூறுரூவா ஆனாலும் போட வைப்பார் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கு விலை வைக்கிறது மனுஷன் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் பெட்ரோல் கொடுக்குறாரு அவ்வளோதான் அது எவ்வளோனாலும் கொடுப்பார் பால் விலை என்ன ஏறினாலும் கொடுப்பார் அரிசி விலை என்ன ஏறினாலும் கொடுப்பார் சிலரெலாம் சொல்லுவாங்க அரிசி இந்த வழி பருப்பு இந்த வலியாயிருச்சு அவங்க உளுந்து இப்படி ஆயிடுச்சு நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் அதை பற்றி யோசிக்கவே கூடாது ஏன் யோசிக்கக்கூடாது யோசிச்சா பிபி வந்துடும் பருப்பு நூற்றி பத்து ரூபாயா அப்போ நம்ம இனிமேட்டு இட்லி வேண்டாம் அரிசி ஐம்பது ரூபாய் அப்போ ரைஸ் வேண்டாம் அப்ப என்ன திம்ப புள்ளையுமா புள்ளையும் திம்பிங்க காலங்கால நீங்களும் எழுந்திரிச்சு நீங்க இந்த பக்கம் வாங்க நான் அந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டே வரேன் ஆந்தவே என்ட்ரன்ஸ்ல ஒரு குழாய் இருக்கு தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவோம்ண்ணா அரிசி ஐம்பது ரூபாய் என்ன ஐம்பத்தஞ்சு ரூபாயான விலை வைக்கிறவன் மனுஷன் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அந்த அரிசியை கத்த நமக்கு தருவார் அவ்வளவுதான் ஒன்று கொணந்து கொடுப்பாரு இல்லை வாங்கறதுக்கு கரங்களை விலப்படுத்துவாரு ஒரு நாளும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதை நான் பார்த்ததில்லை என்று வசனம் சொல்லுகிறேன் அல்லூயா நீங்கள் எதையை பற்றியுமே கவலைப்படாதீங்க வேலை ஏறினா ஏறிட்டு போகுது ஏறட்டோம் நல்லா ஏறட்டும் யார் சொன்னால் ஏற வேண்டாம் அவங்க தானே ஏற்றுறாங்க நம்ம ஏற்றலையே நம்ம குறையணும் தான் ஜோம் பண்ணுறோம் விலை ஏறட்டும் ஏற்றினாலும் கத்திர வாங்க வைப்பார் என்ன விலை ஏறினாலும் நம்ம என்ன குறைச்சிட்டோமா யோசிச்சு பாருங்க முந்தை விட இப்போ நம்ம நல்ல குண்டாக தான் மாறியிருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கோம் எதையுமே நம்ம நிறுத்துறோமா சொல்லுங்க ஆனால் நம்மளும் கவலையோடு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சிக்கன் விலை ஏறி போச்சு நீங்கள் எதுக்கும் வாங்கிட்டு வாங்க பார்த்துப்போம் கத்தர் பார்த்து கொள்வார் அதனால நம்ம குறைச்சிட்டோமா ஆ அதெல்லாம் ஒன்றும் குறையாது கத்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் லேலா நம்மளா பார்த்து முடியலன்னு நிறுத்தி நிறுத்துகிறோம் நிறுத்துறோம் என்னைக்காவது நம்ம நிறுத்தி இருக்கிறோமா இல்லை போதும் வேண்டாம் நம்ம இதை எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிடுவோம் இன்னைக்கு இருக்காது அப்படிலாம் இல்லை கத்தர் திருப்தியாகி நம்மளை சாப்பிட வைத்திருக்கிறார் வருகிற வருஷம் இன்னும் நல்லா சாப்பிட வைப்பார் நம்மள லே லுயா போதும் என்று மனதனுக்குரிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் கத்திர அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுவார் அல்ல லூயா மூன்றாவது ஆண்டவர் செய்ய போகிற இன்னொரு காரியம் என்ன வாசிங்கள் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்கள் யாத்ராகமும் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதி இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்வோன் ஓட்டிகிட்டு போங்க இப்போ அவன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா அவன் வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போயிருக்கு மிருக ஜீவனெல்லாம் செத்துப்போச்சு ஏற்கனவே அவங்க ஊர்லேயே பொருளாதார வீழ்ச்சி ஆயிருச்சு ஏன்னா எல்லாமே பத்து வாதம் நடந்துருச்சு ஒரு வாதைக்கே நம்ம தாங்கலை ஒரு கொள்ளை நோய்க்கே நமக்கு என்ன ஆக முடியல பொருளாதார வீழ்ச்சி அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சுன்றோம் எகிப்தில் எத்தனை வாதை பத்து வாத எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஊரே தண்ணியே நாரி போச்சு மொத்த தண்ணியும் கெட்டு போச்சு இனி தண்ணி இல்லை தேசம் மூணு நாள் இருள கிடக்கு ஒரு பக்கம் தூசி ஒரு பக்கம் தவளை இவ்வளவும் பிரச்சனைக்கு ஒரு நாடே ஒரு வல்லரசு நாடு அமெரிக்காவும் யூகேவும் இன்னைக்கு எப்படி கதி கலங்கி நிக்கிதோ இந்த மாதிரி பத்து மடங்கு கதிகலங்கி நிக்குது எகிப்து ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு வாத தான் எகிப்துல எத்தனை பத்து வாத பத்து வாதையிலையும் வல்லரசு கத்தி கலங்கி நிக்குது என்ன பண்றதுன்னு தெரில இதுக்கு நடுவில் அவன் சொல்றான் நீங்கள் புறப்பட்டு என்ன செஞ்சிருங்க போயிருங்க உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னதுனால்தான் எனக்கு இவ்வளோன்னு சொன்ன அந்த பார்வம் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறான் இப்படி யாராவது சொல்லுவாங்களான்னு யோசித்து பாருங்கள் என்னையும் என்ன செய்யுங்க ஆசிர்வாதிங்க நியாயமாக நம்ம மேலே அவனுக்கு என்ன இருக்கணும் பயங்கரமான கோபம் இருக்கணும் இந்த தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே இந்த பயலுங்களை தான் இவ்வளோ வாதைக்கும் காரணம் நம்ம முகத்தை கூட அவன் பார்க்கக்கூடாது நியாயமாக அவன் என்ன சொல்லணும் வேலைக்காரங்களை கூப்பிட்டு அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லும் முதல்ல சில நேரங்களில் நம்மளால் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் மேலதிகாரி என்ன பண்ணுவார்னா என் மூஞ்சிலே அவனை முழிக்க வேணாம் சொல்லு அவனை போக சொல்லு நம்மளை தொடவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க போக சொல்லுங்கள் நியாயமாக பார்வன் அப்படி தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஆசிர்வதிங்கள் அப்படின்னா பார்வனுக்கு தெரியுது இவங்கள தொட்டால் சாபம் வரும் இவங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வரும் நீயும் நானும் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை இந்த தேசத்துக்கும் ராஜாவுக்கும் கத்தர் தெரியப்படுத்துகிற வருஷமாக இந்த வருஷம் வருஷமா இத்தனை வருஷம் நம்மளை போட்டு அடிச்சாங்கல்ல சபை இடிக்கப்பட்டது இல்ல சபைய நொறுக்குனாங்கல்ல கிறிஸ்தவனை கண்டா இலக்கரமா இருந்துச்சுல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவன் கூப்பிட்டு நம்மளை என்ன செய்ய போறான் என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு கேக்கிற காலம் யார யார இத்தனை ஆண்டு காலம் அந்த பஸ்கா ஆட்டு குட்டிக்குள்ள பாதுகாக்கப்பட்டவங்களை சில இஸ்ரவேலர்கள் இருந்திருப்பாங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்க எகிப்தியரோட கூட சேர்ந்துக்கிட்டு அது யூஸ்வல் தானே ஒரு பெரிய வல்லரசு இருந்தா அங்கேயும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் போய் ஒட்டி கொள்வாங்க ஒரு கூட்டம் பெரிய திரளான கூட்டம் எங்க இருந்துச்சு மோசே கூட இருந்துச்சு ஒரு சிலர் பார்வன் கூட இருந்திருக்கலாம் நான் இந்த இஸ்ரவேல் இல்லைங்க நான் எப்பவுமே எகிப்தர்களுக்கு உண்மை உள்ள யார் இஸ்ரோவேலர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த மேன்மை வராது கிறிஸ்தவங்கள்லேயே ஊழியக்காரங்களே கொஞ்சம் பேர் உலகத்தோடு கூட சேர்ந்துக்கிட்டு உலகத்தின் ராஜாக்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்தியில் போயிட்டு என்ன செஞ்சாங்க அவங்க கையை காலை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம் கவலை கவலைப்படாதீங்கள் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம்னு சொல்லி போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் கூட சேர்ந்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க கூட போயிட்டு அவங்களாம் எதிரானவங்களாம் இல்லைங்க அவர்கள் நம்ம நண்பர்கள்னு கூச்சாமல் போய் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் இத்தனை ஆண்டு காலம் உபத்திரவத்தை அனுபவித்த உண்மை கிறிஸ்தவன் ஒருத்தர் இருக்கிறான் இத்தனை ஆண்டு காலம் உபத்திரவத்தை அனுபவித்த உண்மையான ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க உண்மையான மிஷினரிகள் இருக்கிறாங்க உண்மையான சபை போதகர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது அவர்களை அழைத்து சொல்லுவாங்க நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் இன்னைக்கு உண்மை உள்ள சபையை கத்தர் உயர்த்துகிற வருஷம் அப்படிப்பட்டதான மக்களை கூப்பிட்டு கனப்படுத்துகிற வருஷம் அவர்களை கூப்பிட்டு இந்த உலகம் சொல்லும் நீங்க எங்களுக்காக என்ன செய்யுங்க கொரோனா வந்தது கொரோனா வந்தபோது ஏன் ஒரு நல்ல சான்ஸ் சபைக்கு நமக்கு கிடைச்சிச்சு என்ன சான்ஸ் இவ்வளோ பெரிய வியாதி வரும்போது சபை என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா நம்மளாம் என்ன யோ ஒரு வருஷம் மருந்து இல்லாமல் ஜனங்க தவிச்சாக்க அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு மிகப்பெரிய மருந்து இருக்கு என்ன மருந்து இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற மருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஒரு வருஷம் அந்த கொரோனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜோம் பண்ணி ஒரு ஹீலிங் நடந்திருந்தா மொத்த ஜனங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்க ஒருத்தர் ஒரு கஷாயத்தால சுகம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க அவர்கிட்ட போய் எங்களுக்கு அந்த கஷாயம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்க அவர் ஒரு தனி ஹாஸ்பிட்டல சாலி கிராமத்தில் தொடங்கி இங்கிலீஷ் மெடிசனே இல்லாம வெறும் நாட்டு மெடிசன்லேயே கொரோனாவுக்கு மெடிசன் கொடுத்தாங்க கொடுத்து ஒரு டெத்து கூட கிடையாது எல்லாரையும் க்யூர் பண்ணாங்க அப்போ ஜனங்க போய் அங்கே என்ன செஞ்சாங்க குமிஞ்சாங்க கடைசியில் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த எட்டு மாசமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் டெய்லி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு ஜனங்க போய் குமிஞ்சாங்க அவர்களிடத்துல குவிந்திருப்பார்களானால் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை நம்முடைய சபையில ஹீலிங் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் நம்ம சப வாசலம் இருந்திருப்போம் வருகிற வருஷம் நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபையாக மாறணும் அப்படிப்பட்ட சபையாக மாறணும் எந்த வியாதி கொள்ளை நோய் வந்தாலும் இங்கே சுகம் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை நம் சபை மேல நம்ம மேல ஜனங்களுக்கு வரணும் நான் இதை போனதுல சொல்லிட்டே இருக்கிறேன் நாம அந்த அளவுக்கு பெலப்படணும் இப்பவும் ஒன்னும் கெட்டு போல இன்னும் நிறைய வைரஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாம கத்தரைக்குள்ள பலப்பட்டுட்டு விசுவாசத்துல வளர்ந்துட்டோம்னா வரக்கூடிய எந்த வைரஸுக்கும் பதில் நம்ம கிட்ட அவங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் நமக்கு ஒரே நிமிஷம் தான் கர்த்தர் சுகமாக்கி வல்லமுள்ளவராய் மாற்றுகிறார் சபைகளில் நடந்துச்சு ஒரு சில சபைகள்லாம் சாட்சி சொன்னாங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணிருக்கிறாங்க கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல ஏறும்போது அவங்க பாஸ்டருக்கு பாஸ்டர் கொரோனா வைரஸ் சொல்லிட்டாங்க ஏத்திட்டாங்க பாஸ்டர் பாசிட்டிவ்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நீங்க போங்க பாஸ்டர் ஜோமன்ற இறங்கி திருப்பி ஒரு டெஸ்ட் பண்றாங்க நெகட்டிவ் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அனுப்பிவிட்டேன் த வேலை ஹீலிங் கத்தர் கொடுத்துருக்கிறார் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படிப்பட்டவர்களைத்தான் பார்வன் கூப்பிட்டு சொல்லுவான் எங்களை ஆசிர்வதி ஏன் எங்ககிட்ட இந்த வாதையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் சாவு இருக்குது உன் வீட்டில் சாகு இல்லை என் மிருகம் செத்துருச்சு ஓ மிருகம் சாகல என் வியாபாரம் க்ளோஸ் ஆயிருச்சு ஓம் வியாபாரம் க்ளோஸ் ஆகல என் வீட்டு பிள்ளையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஓம் வீட்டு பிள்ளை பாதிக்கப்படல என் வீட்டுல பொருளாதார வீழ்ச்சி நீ ஆசிர்வாதமாக இருக்கிற எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கத்தரவு உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படி என்னையும் ஆசிர்வாதீங்க அப்படி பார்வோன்னு கேட்கிற அளவுக்கு உங்களையும் என்னையும் கத்திர உயர்த்தணும் இந்த மாதிரி தான் நீங்களும் மாறணும் நீங்களும் எப்படி இருக்க கூடாது ஏதோ விசுவாசத்தில் வாழ்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது விஸ்வாசிக்கலாம் இப்போ விஸ்வாசங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஹேண்டிகேப்ட்டுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சிலர்லாம் நான் ஊமை எனக்கு பேச்சு வராது அப்படின்னு ஒரு ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் இடத்துல என்ன செய்வாங்க காட்டுவாங்க நம்ம அவரை பார்த்தா நல்லா தான் இருப்பார் நம்மளை விட நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார் கையில் இருக்க புக்கு மட்டும் என்ன சொல்லுவோம் நான் ஊமை எனக்கு பேச்சு வராது அந்த மாதிரி விஸ்வாசிக்கு ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு விசுவாசங்கிற வார்த்தை வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா விசுவாசத்துல விசுவாசங்கிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் என்பது மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போனா போக வைக்கிறது விசுவாசம் என்பது மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புவது விசுவாசம் என்பது வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது அது உன் கையில இருக்கிற பலத்த கருவி இந்த கருவியை நீ கரெக்டா இந்த முழு உலகமும் முழு ஏரியா தெரு உங்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்னை ஆசிர்வதிங்க ஏன் உங்ககிட்ட இருக்கிறது ஆசீர்வாதம் எங்கிட்ட இருக்கிறது சாபம் இந்த தேசத்துல இருக்கிறது சாபம் தலை பிள்ளை வரைக்கும் சேர்த்து போச்சியா உன் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி கூட சாகல என் வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளையே சேர்த்து போச்சு உன் வீட்டில் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட சாகலை அப்படின்னா கண்டிப்பா உன் தேவன் பெரிய தேவன் தான் நீ தயவு செஞ்சு என்னை ஆசீர்வதி இந்த இடத்துக்கு கத்துற உங்களை என்னை உயர்த்தணும் நம்முடைய சபையை உயர்த்தணும் இந்த ஏரியாவில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எவ்வளவு பேஷன்ஸ் நிரம்பி இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணும் இங்கே போகிறத விட தேவனுடைய வீட்டுக்கு போனா அங்க எனக்கு சுகம் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் நிச்சயம் என்னை சுகமாக்குவார் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு சபை மேலேயும் வரணும் ஒவ்வொரு விசுவாசி மேலையும் வரணும் அத்தனை பேரை கூப்பிட்டு உன்னை என்னையும் பார்த்து கை கூப்பி சொல்லணும் என்னை ஆசீர்வாதீர்கள் என்ன சொல்லணும் செத்து போன வீட்டுல இருக்கிறவன் கேக்குறான் என்ன என்ன பண்ணு ஆசீர்வாதம் ஏன் என் வீட்டில் சாவுங்கிற சாபம் இருக்கு உன் வீட்டில் நித்திய ஜீவனுங்கிற ஆசீர்வாதம் இருக்கு உன் வீட்டில் மரணமே இல்ல என் வீட்டில் மரணம் இருக்கு அந்த ஆசிர்வாதம் எனக்கு வேணும் உங்க வீட்லயே டிஃபரன்ஸ் உண்டாக்குவார் ஆண்டுவர் உங்க வீட்டில் உண்டாக்குவார் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் இருந்தாங்கன்னா உங்கள் வீட் உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸை உண்டாக்குவார் சில நேரத்தில் உங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க நீங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டிருப்பீங்க தாழ்த்தப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்திருப்பீங்க அதனால் இவங்க யாருமே உங்களை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க மதிச்சிருக்க மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணால் கூட என்ன அப்படின்னு கேவலமாக தான் கேட்பாங்க ஆனால் கத்தர் இந்த வருஷத்தை எப்படி தெரியுமாக்குவார் அவங்க ஃபோன் பண்ணி என்ன ஆசிர்வதினு சொல்கிற வருஷமாக மாற்றுவார் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ண நீ ஜோம் கேட்குதுன்னு கேக்குதுன்னு சொல்றாங்களே நீ ஜோம் பண்ணினா கத்தர் கேட்குறாராமே அப்படி என்று நம்மை பார்த்து சொல்ற அளவுக்கு வரலை உயர்த்துவார் உன் மேல் அதிகாரி கூப்பிட்டு சொல்லுவாரு ஏப்பா கொஞ்சம் ஜோம் பண்ணுப்பா இது வரைக்கும் மிரட்ன மேலதிகாரி இதுவரைக்கும் மிரட்ன உன்னுடைய சுப்பீரியர் ஏ சர்ச்சிக்கா அதெல்லாம் போக கூடாது இங்க நெல்லு சர்ச்சிக்கு வரியா சர் ஆபீஸ்க்கு வரியா அப்படி மெரட்னவர் சொல்லுவார் எனக்காகவும் கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கப்பா என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லை இருக்கிறார் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு செய்ய போகிறார் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் வாசிங்கள் முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிங்க பன்னிரெண்டு யாத்திராங்க பன்னிரெண்டு முப்பத்தி எட்ட வாசிங்க அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் இன்றி அப்படின்னா வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும் போகவில்லை இஸ்ரவேலர்கள் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கத்தர் வைக்கவில்லை உங்களோடும் என்னோடும் சேர்ந்து கொள்ளுகிற அநேகருக்கு கத்தர் வச்சிருக்கிறார் இந்த பல ஜாதியான மனுஷர் எங்க வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே யாத்திராக ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான போனால் அவனும் அவன் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் அவன் புசிப்பதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த அயலான் யாரு அவர்களோடு கூட பல ஜாதி மக்கள் யாரு இவன் போய் சொல்லியிருக்கிறான் எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூச போகிறோம் இன்னைக்கு நைட்டு ஒரு வாதை வரப்போது அந்த வாதையில் நாங்கள் காப்பாற்றப்பட போகிறோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாதவங்களாம் சாக போகிறாங்க ஒரு வேளை நீ என் கூட வந்தா நீ என்ன செஞ்சிடலாம் தப்பிச்சிடலாம் நீ என் கூட வந்தா மீட்கப்படலாம் எகிப்து முழுவதும் வர வாதை உனக்கு வராது என்று அவன் ஆய பத்த ஜாதிகாரனை சொல்லியிருக்கிறான் இஸ்ரோவேல கிடையாது அப்படி சொல்லும் போது அந்த சுவிசேஷத்தை எவன் ஏற்றுக்கொண்டானோ ஏன்னா இது சுவிசேஷம் ஒரு அழிவு வரப்போது அந்த அழிவுல இருந்து நீயும் குடும்பமும் தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் எங்க தேவன் எனக்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறாரு அந்த ஆட்டுக்குட்டியின் தத்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா உன்னுடைய அழிவு என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும் இந்த சுவிசேஷத்தை இஸ்ரவேலர்கள் போய் சொன்னார்கள் அவன் சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சொல்லி இருக்கிறான் தான் அநேக ஜாதிகள் கூட வந்தாங்க ஆட்டுக்குட்டி நத்தம் அவங்களுக்கு பூசப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வருகிற வருஷத்துல கத்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல நம் அயலகத்தாருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் நினைப்ப வச்சிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை உங்கள் கையிலும் என் கையிலும் கத்தர் கொடுத்திருக்கிறார் உன் வீட்டில் ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் நிறைய இருக்குதுப்பா நீ என்ன செய்ய அதை கொஞ்சம் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஷேர் பண்ணு அவனையும் வர சொல்லு அவனும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குரிய ஆசிர்வாதத்தை நான் அவனுக்கும் வைத்திருக்கிறேன் இதைத்தான் இயேசு சொல்கிறாரு என் மந்தையை சேராத அநேக ஆடுகள் என்னிடத்தில் உண்டு ஆண்டவர் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கா தம்பி தங்கச்சி வேலை பார்க்குறவங்க உனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேருக்கும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்ன சுவிசேஷம் தெரியுமா உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ராத்திரியில் அடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக ஒரு இயேசு கிறிஸ்துவான் அவர் அடிக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுறோம் எங்கிருந்து இல்லாமல் இன்னும் வாதைகள் வந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத வாதையை விட பெரிய வாதை ஒன்று வரப்போகுது எகிப்தியனே இதுவரைக்கும் நீ பார்த்த வாதையெல்லாம் சாதாரணம் கொள்ளை நோய் இதுவரைக்கும் வந்ததெல்லாம் தண்ணி ரத்தமா மாறுச்சு இதுவரைக்கும் வந்ததெல்லாம் தவளை இதுவரைக்கும் வந்ததெல்லாம் இருள் அதுவே பெருசுங்க கொரோனாவே பெருசுங்க நீ பார்த்தது அல்ல இன்னும் ஒன்று வருகிறது அது இது எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது அது தலைப்பிள்ளையை சாகடிக்க சாகடிக்கக்கூடிய அளவுக்கு மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான மிகப்பெரிய வாதை வருகிறது அந்த வாதையிலிருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ஒரு ரத்தம் இல்லை வேறொரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷ பொறுப்பு உங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது அதை சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அன்னைக்கு அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு தேவனுடைய வீட்டுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வரணும் தேவனுடைய வீடு நம்ம சச்ச சொல்லல ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு வரணும் ஒவ்வொரு ஆலயமும் அவருடைய ஜப வீடு கூட்டிட்டு வந்து அந்த பாதுகாப்புக்குள்ளே அவங்களையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் வரும் நாம் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு பரம காணானுக்கு போவோம் அப்போது நம்மோடு கூட அநேக அயலாரும் சேர்ந்து வருவார்கள் அதுதான் கத்த நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவருக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஏன் அனௌன்ஸ் பண்ணார் நீங்களை நான் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல நீங்கள் நான் மட்டும் சந்தோஷப்படுவதற்காக அல்ல வருகிற வருஷம் உபத்திரவத்தின் வருஷமாக இருக்கட்டும் பொருளாதாரத்தின் வீழ்ச்சியின் வருஷமாக இருக்கட்டும் இதுவரைக்கும் அந்த வாதைகள் பெரிய வாதை வரட்டும் ஆனாலும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பை இருக்கிறார் அவைகளுக்கு நடுவில் உங்களுக்கும் எனக்கும் கொள்ளை பொருளாக இழந்தவைகளை திருப்பி தருகிற வருஷமாக வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுல நீங்க என்னென்னலாம் நம்ம நஷ்டப்பட்டோமோ நானூத்தி முப்பது வருஷம் அவர்கள் என்னென்னலாம் அவற்றையும் அவர்கள் இழந்து போனார்களோ அவர்களிடம் சுரண்டப்பட்டதோ வாங்கப்பட்டதோ தடுக்கப்பட்டதோ ஏமாற்றப்பட்டார்களோ திருடப்பட்டதோ எல்லாவற்றையும் திருப்பி தரப்போகிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி தரார் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ராமேன் சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார் இதுவரைக்கும் நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் கத்தர் திருப்பி தருவார் ஏமாத்தனவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் சாட்சியாய் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும் ஆண்டவரே இன்னைக்கு சொன்னீங்க உன் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் கத்தர் நிறைவேற்றி கொடுத்தார் என் நான் இழந்து போனவைகளை திருப்பி வந்தது அப்படி சொன்னவர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து சொல்வார்கள் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்னைக்கு அதை ஆசிர்வதிச்சோம்மன் என் வீடு சாபத்தில் போயிடுச்சுப்பா இத்தனை வருஷம் நீ தான் சாபத்தில் இருக்க நினைச்சேன் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நினைச்சேன் இத்தனை வருஷம் நான் ஒரு வல்லரசாக இருந்தேன் இத்தனை வருஷம் நான் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தேன் என் பார்வைக்கு நீ ஒரு அடிமை மாதிரி இருந்த ஆனா இன்னைக்கு தான் உண்மை புரியுது நான் உண்மையிலேயே நான் தான் தருத்திரன் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோடீஸ்வரன் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என் வீட்டில் மரணம் உன் வீட்டில் ஆசீர்வாதம் உன் வீட்டில் ஜீவன் தயவு செய்து நீ என்னை என்ன செய்ய ஆசிர்வதிச்சு ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்கிற காலம் வரும் கடைசியாக நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை கத்திர உன்னோடு கூடு நீ போகிற தேசத்துக்கும் கொண்டு வருவார் இவர்கள் எல்லாம் எந்த சம்பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ராத்திரியிலே சம்பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ராத்திரியில போய் அவன் சொன்ன சுவிசேஷம் ஏ இது வரைக்கும் வந்த வாதெல்லாம் வாதம் இல்லைப்பா இன்னைக்கு நைட்டு மகரம் மோசமானது வருது இப்ப இஸ்ரவேலர் இப்படி சொல்லும் போது இது பயம் ஊர்த்ததலா இல்லை அவர்களை மீட்பதா போய் எகிப்திட்ட ராத்திரி சொல்றான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்கு இது வரைக்கும் வந்த வாதையெல்லாம் வாத இல்ல இதை விட மேலான வாதம் ஒன்று வரப்போது இன்னைக்கு ராத்திரி வந்துரு இயேசு ரத்தத்துக்குள்ள வந்துரு ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள வந்துரு இந்த வீட்டுக்குள்ள வந்துரு இல்லைன்னா நீயும் குடும்பமும் சாவீங்க இப்படி சொல்றது சுவிசேஷம் இது ஒரு கூட்டம் சொல்லித் தெரியுது இப்படி சொல்றதெல்லாம் பயமூர்த்துதல் ஆத்தும பாரம் இல்லாத கூட்டம் ஐயோ செத்து போயிடுவானேன்னு சொல்ற வந்தா அந்த பாரத்தோடு கூட சொல்ல முடியும் சொல்றான் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வந்து இல்லன்னா இத்தனை வருஷம் நீ பக்கத்து வீட்டில் வாழ்ந்திருக்கிற இத்தனை வருஷம் நீ நானும் இதே வீட்டில் பக்கத்து வீட்டில் வாழ்ந்துருக்குறோம் நீ பாத்திருக்கிறிய இவ்வளோ வாத இவ்வளோ வாத எங்களை காப்பாற்றின ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார் இதான் இவ்வளோ வாதம் வந்து போச்சே இனி நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லப்பா இதுக்கு தான் பெருசு வருது அந்த பெரிய வாதையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் இன்னைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார் நீ என் வீட்டுக்குள்ள வந்துட்டினா நீ காப்பாற்றப்படுவாய் லேலூயா இந்த காப்பாற்றப்படுகிற ஜனங்கள் தான் உண்மையிலேயே நமக்கு கொள்ளை பொருளாக காணாந்தேசத்துக்கு வருவார்கள் லேலுயா வருகிற வருஷத்துல இந்த எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இவைகளுக்கு நடுவுல கத்தர் நம்மை காக்கிற போல பாதுகாக்க போகிறார் இந்த வாதை எதுவும் நம் வீட்டுக்குள்ளே வராது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க நான் முடிக்க விரும்புகிறேன் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க பனிரெண்டு இருபத்தி மூணு கத்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்கார உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார் வாசற்படியை விலகி கடந்து போவார் உன் பக்கத்து வீட்டுக்கு வரும் உன் வீட்டு வாசப்படிக்கு வராது பக்கத்து வீட்டுக்கு வரும் உன் வீட்டு வாச வீட்டுக்குள்ள நுழையாது அங்க மரண ஓலம் கேட்டாலும் உன் வீட்டுக்குள்ளே அந்த மரண ஓலம் கேட்காது கர்த்தர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்றாரு அந்த பதிமூணாவது வசனத்துலையும் சொல்கிறாரு இருபத்தி மூணாவது வசனத்துலையும் சொல்கிறாரு தேசத்தை நான் பாழாக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் அந்த வாசப்படியிலே விலக்கி கடந்து போவார் இதுதான் கத்தர் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து நடக்க போகிற விஷயங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான வாக்குத்தான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே அப்படி தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இப்படி தான் நடந்துச்சு அப்படி நம் வீட்டு வாசலுக்குள்ளே இந்த கொள்ளை நோய் கொரோனா வராததனுடைய விளைவு தான் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்குறேன் இனி ஆண்டவர் இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எல்லாம் நோக்கி பார்க்க போகிறோம் விசுவாசத்தோடு கூடு ஆண்டவரே இதுவரைக்கும் அழிவாராத அழியாதபடிக்கு உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் வாத என் கூடாரத்தை அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனையோ நாடுகளிலே இறந்தவர்களை கூட வழி இல்லாமல் அள்ளி மொத்தமாக போட்டு புதைச்சதை வீடுகள்ல சொந்தக்காரங்க செத்து போன முகத்தை கூட பார்க்க இருந்து பார்த்துட்டு கொண்டு போய் அவர்களே புதைச்சதை நாங்கள் பார்த்தோம் எத்தனையோ பேர் வீடுகள்ல வாழ வழி தெரியாம டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணி செத்ததை நாங்க பார்த்தோம் இதுவரைக்கும் இந்த வாதை எங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி நீர் பாதுகாத்த தயவுக்காய் நன்றி வருகிற வருஷங்கள் இதிலும் மேலான அதம் மண்ணும் ஒன்று வரும் ஜனங்கள் தற்கொலைக்கு நேராக போய் எப்படி ஒரு கொள்ளை நோய் கொண்டதோ அதே போல தற்கொலை தக்கதாக மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி தொடர்ச்சியாக யுத்தம் எல்லாம் வருவதற்கு வருகிற வருஷங்களிலே வரும் அப்படி வரும்போது அந்த வாதை எங்கள் வீடுகளுக்குள்ளே வராதபடி எங்கள் வாசல்களுக்குள்ளே வராதபடி வாசப்படியில் நின்று எங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த வாதையிலிருந்து எங்களை இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ள போற தயவக்காய் ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் பாதுகாப்பு வருகிற நாட்களில் நம்மையும் நம் கூடாரத்தையும் சுற்றிலும் இருக்க வேண்டும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க விரும்புகிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வாதைகளில் ஒன்றும் இதுவரைக்கும் நீர் அணுகாமல் பார்த்ததுக்காக நன்றி இனிமேலும் அணுகாமல் பாதுகாக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இழந்து போனவைகளை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக நன்றி எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எங்களுக்கு முன்பாக கையெடுத்து நிற்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை சபித்தவர்கள் எங்களை பார்த்து ஆசிர்வதியும் என்று சொல்ல போற தயவுக்காக நன்றி அடுவ இந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் மாத்திரம் அல்ல எங்கள் அயலகத்தார் நண்பர்கள் உறவினர்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பயன்படுத்துவீராக வருகிற வருஷம் ஒரு ஆத்தும அறுவடையின் வருஷமாக அநேக ஜாதிகளை ஆதாயம் பண்ணுகிற வருஷமாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாய நாங்கள் செபிக்கிறோம் மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாற்ற எங்கள் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் விதாவே